வெண்ணிலா காபடி குழு அப்படின்னாலே அது என்னோடய வாழ்க்கையில் அந்த படத்தோட வெற்றி என்னோடய வாழ்க்கையோட வெற்றியாக வச்சுக்கிறேன். நானாக இருக்கட்டும், விஷ்ணு அப்பகுட்டியிலேருந்து அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு. டைரக்டர் சுசீந்திரன் வரைக்கும் இந்த படம் வெண்ணிலா காபடி குழு 2 சித்தப்பாவோட வெற்றி நான் நினைக்கிறேன், அவரோட உழைப்பு அவரோட வெற்றி நினைக்கிறேன். கண்டிப்பாக வாழ்க்கையில் எத்தனை படங்களை வந்து நான் கடந்து போனாலும் இந்த வெண்ணிலா காபடிக்குள்ளே மட்டும் அது என்ன, அது வந்து நான் அதை ஈஸியாக எடுத்துக்கிறவே முடியாது. அது லைஃப் லாங் கடைசி வரைக்கும் மண்டை மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் எனக்கு அது இந்த படத்து மேலே எனக்கு ஒரு இது ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து என் மகளுக்கே வந்து நான் வெண்ணிலான்னு பேர் வச்சுருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ கூட இருந்தேன், அடுத்து இன்னொன்று பிறந்தோம்னா வெண்ணிலா காபடிக்கு 2 சில ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பையனாக பிறந்துட்டேன். ஆமாம், ரெண்டு வெயிட் பண்ணி 2 வச்சுருப்பேன். ஓகே, இப்போ வரைக்கும் எனக்கு லைஃப்பில் ஒரு நல்லது அமைஞ்சிக்கிட்டு இருக்குது, சந்தோஷம். 10 ஆச்சு அது ஆரம்பிச்சு அப்படின்றதுக்குள்ள இருக்கு. குறுக்க பேசாதேனே, பேசிக்கிட்டு இருக்கல மறந்து போயிருமா இல்லையா? 10 ஆச்சு. ஆனால் 10 ஆச்சு கூட, ஆனால் ஏதோ ஒரு 4 5 ஒரு 1 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறப்பவும் சரி, அந்த ஃபஸ்ட்டு வெண்ணிலா கப்புக்கு போகிறப்ப டேரக்டர் வந்து, சூரிய இதுதான் அண்ணன் கேரக்டர், இது அப்பா கேரக்டர், இது ஒய்ஃபு குட்டி கேரக்டர், ஒய்ஃபு கேரக்டர், இது அப்பு குட்டியோட ஒய்ஃபு கேரக்டர், இப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. 10 முடிஞ்சிச்சு. இப்போ வெண்ணிலா கப்பு 2 போகிறப்ப என் வாழ்க்கை விரட்டி விட்டு ஒரு சின்ன ஒரு அன்பான நிமிஷம் வந்துச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு போன உடனே எல்லாத்தையும் பார்த்து அந்த மதுரைக்காரங்க எல்லோரும் வந்திருந்தாங்க, எல்லாத்தையும் பேசினேன். அப்போ அப்பு குட்டி மாமியார் வந்தாங்க, சூரி சூரி அப்பு குட்டி பண்டாட்டியை பார்த்தியா வந்திருக்காங்க? இல்லை புரியலை கணக்கு. அப்பு குட்டி பொண்டாட்டியை பார்த்தியா வந்திருக்காங்க? அப்புக்குட்டியை பார்த்தா, அப்புக்குட்டி பொண்டாட்டியை பார்த்தியா? சரிக்கா சரிக்கா, அது அந்த தங்கச்சி வந்திருக்காங்களா? சரி, இருக்கட்டும் போயிடுச்சு. திருப்பி கொஞ்சம் நேரம் வந்துச்சு, அப்புக்குட்டி பொண்டாட்டியெல்லாம் நீ பேசுவியா அப்படின்ட்டுச்சு. அப்புக்குட்டி பொண்டாட்டி நான் பேசினா ஏன் மொண்டாட்டி ஏன்ட்டு பேச மாட்டான், நீ விடுக்கா அப்படின்ட்டு. திருப்பி சாயந்தரம் மத்தியானம் வந்துச்சு, அப்புக்குட்டி பொண்டாட்டி அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கா பார்த்தியாண்டுச்சு. ஐயோ அக்கா நீ போக்காங்கிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கான, ஏக்கா எதுவே கேட்டுருக்க, போய் அப்புக்கிட்ட கேளுக்கா, அப்புக்கிட்ட பொண்டாட்டி பேசுறது அப்புக்கிட்ட கேளுக்கா அப்படின்ட்டு. அது வந்தது, பாவா அப்படியே இருக்காங்க பாவா, யாருமே மாறவே இல்லை பாவா. அது யார் பாவா சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை பாவா, அந்த ஒய்ஃபு கேட்டிருக்கியா? அவ்வளோ பேர் இருக்கானே, அப்பன் கேட்டிருக்கேன், தாத்தா கேட்டிருக்கேன், அவ்வளோ பேர் இருக்கேன். ஆனால் கரெக்டாக அவங்க தான் சொல்கிறாப்புல அப்புக்கிட்டு. இல்லை அந்த அம்மா அப்படியே இருக்காங்க, அப்படியே உடம்பு ஏறலை எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்காங்க. அது மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் இதே மாதிரி, இப்போ நாங்கள் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் எனக்கு அந்த வெண்ணிலா கப்பலுக்கு ஒன்றில் எப்படி ஒரு அனுபவமாக இருந்துச்சோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதில் இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்கு. கபடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாச்சு. நீங்கள் கபடிக்காரங்க கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன இது கொடுத்தீங்கன்னு உண்மைக்கே மனுஷன் வந்து, அதாவது ஒரு எதிரியோட காலை பிடிச்ச அவமானம், அதே கபடியில் வந்து எதிரியோட காலை பிடிச்சோம்னா பெருமை. ஸோ அப்படித்தான் வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன். நான் எத்தனை பேர் நம்ம காலை பிடிச்சி இழுத்தாலும் அதை மீறி நம்ம போய் கோர்ட்டில் தொட்டாகணும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் கபடியும் கூட. இன்றைக்கி அந்த கபடி வந்து எத்தனை பேர்த்த வந்து ஒரு வாழை வச்சுக்கிட்டு இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம்லேருந்து அந்த வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து அந்த கபடி டீமுக்கு ஒரு 10,000 கொடுத்தாங்க, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் ஒரு 20,000 அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் என்னோடய சார்பாக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், என்னதான் இருந்தாலும் அது என் வாழ்க்கையில் கொஞ்சம் அது பங்கு இருக்குது அப்படின்றாலும் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை நான் அந்த கபடி டீமுக்கு நான் கொடுக்குறேன். இதில் வந்து ஒர்க் பண்ண மெயினாக வந்து சித்தப்பா, அவர் அன்னசாமி சித்தப்பா, ஹீரோ விக்ராந்து, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னை மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்தப்பா அவளை ஒர்க் பண்ணார், தம்பி விக்ராந்து வந்து சில நேரத்தில் ரொம்ப வெக்ஸாய் பேசுவாப்பில், ஆனால் என்னென்னே நான் பண்ணட்டும் புரியலன்னு எனக்கு, நான் மெனக்கட்டுறேன், எல்லாமே பண்ணுறேன், நல்லா கதை கேட்குறேன், சின்னத்தை நல்ல கதை அமைய இடத்துல நல்ல புரொடியூசர்ஸ் அமையல, நல்ல புரொடியூசர் இடத்துக்கு நல்ல கதை அமைய மாட்டேங்குது, அதெல்லாம் மீறி ஒரு கதையை வந்து ஓகே பண்ணி ஜெயிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எல்லாத்துக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு 10 இருந்தால் கூட அன்னை ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுவேன். எனக்கு மற்ற விஷயம் எதுவுமே தேவையில்லை, எனக்கு தேவை வெற்றி தானே, வெற்றி தான் சொல்லிட்டே இருப்பாப்பில். உண்மைக்கே தம்பி நீங்கள் ரொம்ப நேசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக அந்த உழைப்பு வந்து வீண் போகவே போகாது. 100% அது இந்த படத்தில் இருந்து இருக்கட்டும், இல்லை நாளைக்கு வர ஒரு ஃபோனாக இருக்கட்டும், கண்டிப்பாக உண்மையான உழைப்பால் ஏதோ ஒருத்தர் நம்ம உண்மையாக நேசிக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியல, எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் மேல்மேல் ஒரு பெரிய இடத்துல வந்து இருப்பீங்க விக்ராந்த். நம்ம படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கும், ரவிமரி அண்ணன்,
பசுபதி அண்ணன், பசுபதி அண்ணன் வந்து உண்மைக்கு ஃபஸ்டாப் படத்தை வந்து அவ்வளோ அந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அந்த பொன்முடி சொல்கிறாங்கல்ல ஃபஸ்டாப் சூப்பர், ஒரு மனசுக்கு அவ்வளோ ஹோல் பண்ணுறாரு படத்தை அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் சொல்ல எங்களுக்கு இது கிடையாதுன்னு நம்ம படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்தப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. சித்தப்பா ரொம்ப சந்தோஷம். எப்படியோ வந்தே ஆகும் நினச்சினானே, வந்து அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி வர வரைக்கும் அந்த காருக்குள்ளே குளிக்கல அவ்வளோதான். வரையிலே சட்டையை மாட்டினு பேண்ட்டை காட்டினு எல்லா ட்ரெஸ் போட்டு வர நேரம் இங்கே வந்து இறங்கிட்டேன். எனக்கு இது கண்டிப்பாக இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க வந்து நம்ம தவற விடக்கூடாது, யாரை வேண்டாலும் நம்ம தவற விடலாம், அவங்கள தவற விடக்கூடாது. சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம். இதே வெண்ணிலா கபடி கூட சின்ன படம் தான், அந்த சின்ன படத்தை இவங்க சப்போர்ட் பண்ணனால தான் இன்றைக்கி அது வெண்ணிலா கபடி டூவாக வந்து அமைஞ்சிருக்கு. இவங்க சப்போர்ட் பண்ணால்தான் அந்த டூ வந்திருக்கே வந்திருக்காது. ஸோ அதுக்கு வந்து எங்கள் டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேல்மேல் இன்னும் அவங்க சொல்கிற மாதிரி எல்லா டெக்னீஷியன் எல்லோரும் எல்லாத்துக்கும் எல்லா அவங்களோட ஃபேமிலியிலேருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி உங்கள் சப்போர்ட்டு உங்கள் கேமராவில் அவங்க பதிவாகிட்டே இருக்கணும். அது நானும் சரி உங்களோட சப்போர்ட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.